பிக் பாஸ் 3 பத்தியான பேச்சுக்கள் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக அதிகமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல விதமான ப்ரெடிக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான காமெடி கதாநாயகராக இருக்கக்கூடிய அதுவும் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ராமர் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் கலந்துக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அவரோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரோட காமெடி சென்ஸை நம்ம எல்லாமே நிறைய டைம் பார்த்துருப்போம். பட் அவரோட பிகைன் சீன்ஸை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போதைக்கு விஜய் டிவியில் அதிகமாக டிஆர்பி ஏற்று கொடுக்க ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராமர்னு சொல்லலாம். அதனால பிக் பாஸ் சீசன் 3 ராமர் கலந்துக்கிட்டார்னா சீசன் 3 ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் டிவி முடிவு பண்ணியிருக்காங்களாம். அவர் கலந்துக்க போகிறதால எவ்வளோ டிஆர்பி ஏற போகுது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால பிக் பாஸ் சீசன் 3 ராமர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 3 ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் இப்போ ராமரை தொடர்ந்து கலக்க போவது யார், தீனா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 3 கலந்துக்க போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. கேபிஒய் தீனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான கேரக்டர். அதுலயும் கவுண்டர் டயலாக் கொடுக்கறதுல இவருக்கு ஈடு இணை இவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக பல கலக்க போவது யார் ஷோ பார்த்துருப்போம். அதில் ஃபோன் மூலயமா பிராங்க் கால் பண்ணி பல பேரை பல விதமாக கலாய்ப்பாரு. தாடி பாலாஜி, ஈரோடு மகேஷ் இது மாதிரி கலக்க போது யாரில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜஸை கூட கேபிஒய் தினா விட்டு வச்சது கிடையாது. அதனால இவரும் கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 3 கலந்துக்கிட்டாருனா ஷோட டிஆர்பி எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. 90s கிட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்ச நடிகர் மகேந்திரன் அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இவங்க வரிசையில் நடிகர் அரவிந்த் ஆகாஷ் அவர்களும் கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க இந்த உத்தேச பட்டியலில் அதிகமாக இடம்பெற்றவர் தான் பிரபல நகைச்சுவை நடிகர் ரமேஷ் திலக். இவர் சூதுகோபம், நேரம் இது மாதிரி படங்கள் நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இந்த நிலையில தான் பிக் பாஸ் சீசன் 3 கலந்துக்க போறதா வெளியாகிற செய்திகள் எல்லாமே வதந்திகள் அப்படிங்கிற மாதிரியும் தான் கலந்துக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரியும் ரமேஷ் திலக் விளக்கம் அளிச்சிருக்காரு. ரமேஷ் திலக் எஸ்பி ஜெகநாதன் இயக்கத்தில் லாபம் படத்தில் அடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில இவர் பிக் பாஸ் சீசன் 3 கலந்துக்க போறதா பல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அவர் ட்விட்டர் பக்கத்தில் இப்போ ரீசெண்டாக ஹேஷ்டாக் பிக் பாஸ் 3 ரூமர் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இறைவி ஆண்டவன் கட்டளை இது மாதிரி படங்கள் நடிச்சவங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை பூஜா தேவாரியா. இவங்களுக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு 3 சீசனுக்கும் அழைப்பு வந்துச்சான். ஆனால் இந்த ஒரு காரணத்துக்காக தன்னை கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அவங்க பேசும்போது, எனக்கு அடுத்தவங்க முன்னாடி பல் வளர்க்குறது தூங்குறது இதெல்லாம் பிடிக்காது, இந்த ஒரு காரணத்துக்காக தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட காரணத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிகைகள் சாந்தினி, ஜாங்கிரி மதிபிதா, விஜய் ரம்யா இவங்க கூட முன்னாள் கதாநாயகியாக இருக்கக்கூடிய நடிகை லைலாவும் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் நடிகை லைலா தான் சோஷியல் மீடியா பக்கத்தில் இதை மென்ஷன் பண்ணி பிக் பாஸ் சீசன் 3 தான் பங்கேற்கல அப்படிங்கிற மாதிரியும் இது மாதிரி தேவையில்லாத வாந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின் டிவி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.